நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா அருளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான புதிய நாளின் காலவேளைக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு உயிரும் ஆற்றலும் தந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய திருமறையின் மறைவுகளை விலகிக் கொள்ள அருள் தாரும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திருமறையின் திருவாக்கு திருப்பாடல்களின் தொகுப்பு 3 திருப்பாடல் 8 கவி. விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இந்த திருப்பாடலின் கவியிலே திருப்பாடல் ஆக்கியவனாக இருக்கின்ற தாவீது அரசராக இருந்து தம்முடைய நாட்டின் மக்களுக்காக அவருடைய மீட்புக்காக எப்பொழுதும் ஆண்டவர் இடத்திலே முறையிடுகின்ற, தினந்தோறும் ஆண்டவருடைய திருப்பாதத்தை பற்றி பிடிக்கின்ற ஒரு உண்மையுள்ள ஆண்டவரின் அடியவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த திருக்கவியிலே நாம் படிக்க முடியும். தம்மை குறித்து கவலைப்படுகின்றதை விட தம் நாட்டு மக்களை குறித்த கரிசனை, தம் நாட்டின் மீது கடவுளுடைய ஆளுகை எப்பொழுதும் இருக்க வேண்டும், தான் என்னதான் போரிட்டாலும் தம்முடைய இராணுவத்தை கொண்டு தம்முடைய போர்ப்படைகளை கொண்டு போரிட்டாலும் வெற்றி அருள்பவர், விடுதலை அருள்பவர் ஆண்டவர்தான் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே தாவீதுக்குள்ளாக இருந்தது. ஆகவேதான் தாவீது அரசர் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இங்கே ஆசி என்பது கடவுளினுடைய மீட்பையும் கடவுளினுடைய விடுதலையையும் உணர்த்துகின்றது. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கின்ற போது ஒவ்வொரு நாளும் நாம் புதிய நாளை கண்டுகொள்வது என்பது கடவுளுடைய அருளாய் இருக்கின்றது. இந்த திருப்பாடல் ஒரு காலை நேர திருப்பாடலாக இருக்கின்றது. ஒரு புதிய நாளை தொடங்குகின்ற போது நாம் கடவுளுடைய திருமுகத்தை நாட வேண்டும், அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை இந்த திருப்பாடல் கொடுக்கின்றது. இந்த நிலையிலே ஒவ்வொரு நாள் விடிகின்ற போதும் ஒவ்வொரு நாளின் விடியலையும் நமக்கு அருள்பவர் ஆண்டவர். எனவே இந்த திருமொழியை நாம் பார்க்கின்ற போது விடியலை காண செய்கின்றவர் ஆண்டவர். எனவே ஆண்டவர் தம்முடைய மக்கள் மீது விடியலை ஒளிர செய்வாராக என்று சொல்லுகின்ற ஒரு சிந்தனையை இந்த நாளின் இந்த திருமறை திருவாக்கு நமக்கு உணர்த்துகின்றது. விடியலை அளிப்பவர் ஆண்டவர், விடுதலையை அளிப்பவர் ஆண்டவர். ஆண்டவர் தம்முடைய மக்கள் மீது விடியலை கட்டளையிடுவாராக, விடியலை அருள்வாராக, வெளிச்சத்தை ஒளியை அருள்வாராக, விடுதலை வாழ்வை அருள்வாராக என்று சொல்லுகின்ற சிந்தனையை தாவீதினுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய இந்த நாளை ஆண்டவருடைய திருவார்த்தைகளோடு தொடங்குவோம். எரேமியா சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நாளினுடைய காலையிலும் ஆண்டவருடைய அருள் புதிதாய் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் தாவீதனுடைய இந்த சிந்தனைகள் இந்த வார்த்தைகளோடு தொடர்புடையவைகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய அருள் நமக்கு நிறைவாய் இருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மனதிலே வைத்திருக்கின்ற பிள்ளைகளாக, அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்ற போது
இந்த நாள் விடுதலையின் நாளாக இந்த நாள் வாழ்வை அருளுகின்ற ஒரு செழிப்பான ஒரு ஆசிமிக்க ஒரு நாளாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை நடத்துவோம். நாம் பிறருக்கான வாழ்வை அருளுகின்ற மக்களாக, பிறருடைய விடியலை விரும்புகின்றவர்களாக, பிறருடைய விடுதலையை விரும்புகின்றவர்களாக நாம் இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நாம் நம்முடைய விடியலுக்காகவும், நம்முடைய விடுதலைக்காகவும், நம்முடைய தன்னலமான வாழ்வுக்காகவும் வேண்டுகிறவர்களாக அல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மக்களுக்காக இறைவேண்டல் ஏறெடுக்கின்ற மக்களாக, மற்றவர்களுடைய விடியலுக்காக, மற்றவர்களுடைய விடுதலைக்காக எப்பொழுதும் மன்றாட்டு ஏறெடுக்கின்ற மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையை மனதிலே வைத்துக் கொள்வோம். இவைகளை செய்து நிறைவேற்றுவதற்கு கடவுள் தம்முடைய ஆவியானவர் வழியாக நமக்கு ஆற்றல் வழங்குவாராக. கடவுள் தாமே இந்த திருவார்த்தையில் நமக்கு ஆசீர்வாத தருவாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திராயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தை மாணவரே, இந்த அருமையான புதிய நாளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் விடியலை காணும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு அருள் செய்தபடினால் நன்றி படைக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இந்த நாளின் விடியல் ஆசி மிகுந்த விடியலாக இருக்கட்டும். இந்த நாள் விடுதலையின் திருநாளாக இருக்கட்டும். இந்த நாள் நிறைவான வாழ்வை அருளுகின்ற நாளாக இருக்கட்டும். நீரே விடியலாகவும், நீரே விடுதலையாகவும், நீரே வாழ்வாகவும் இருக்கின்றீர் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கவும், இந்த நாளினுடைய செயல்களை செய்யவும் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திற்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும், வெலப்படுத்தும், பாதுகாத்தலும் உம்முடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும், வெலப்படுத்தும் இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் அமைதியும், தூய் ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும், மாறாத நித்திய உடன்படிக்கையின் உறவும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரிலும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனவாக. ஆமேன். எல்லாருக்கும் தோத்திரம்.